மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவசுவாசம் என்னில் ஊதி உயிராய் உருவாய் இசைத்தவரே, நீர் என்னை நினைத்திட பாத்திரமானான், உம் துதி சொல்லி வர பாத்திரமானான், தூதர் போல நானும் வாழ சாத்தியமா? அருகிலேயே தூச்சிக்கிட்டே இருக்க, மண்ணில் என்னை உருவாக்கி. ரைசலா, குட் மார்னிங், சுகமா இருக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? பாடுறீங்களா? ஓடுறீங்களா? இந்த வருஷத்தை முடிக்க போறோமே, 2020 முடிய போகுது. 21st யாக்கோபு பரிவாரங்களோடு ஊருக்குள்ளே வர்ற வருஷம். நான் இப்படி சொல்கிறேன், 20 பட்ட பாடுகளை 21st மறந்து கம்பீரமாக வர்றார். என்ன செய்யலாம்? ஜாக்கிரதப்படுவோமா? மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவசுவாசம் என்னில் ஊதி உயிராய் உருவாய் இசைத்தவரே, நீர் என்னை நினைத்திட பாத்திரமான, உம் துதி சொல்லி வர பாத்திரமான, தூதர் போல நானும் வாழ சாத்தியமா? ஓயாம தூதர்கள் துதிக்கிறாங்களே, நான் எப்பவோ துதிக்கிறேனே, சில நேரம் துதிக்கவே மறந்துடுறேனே. மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவசுவாசம் என்னில் ஊதி உயிராய் உருவாய் இசைத்தவரே, நீர் என்னை நினைத்திட பாத்திரமான, உம் துதி சொல்லி வர பாத்திரமான, தூத போல நானும் வாழ சாத்தியமா? பர்வதங்களே, காடுவனங்களே, தேவனை சந்திக்க சொல்லி தாருங்கள். பர்வதங்களே, காடுகளே, வனங்களே, கர்த்தரை துதியுங்கள். வசனம் சொல்லுது, பர்வதங்களே, காடுவனங்களே, தேவனை சந்திக்க சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், மண்ணோர் விண்ணோர் ஆகும் வகை சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், மண்ணோர் விண்ணோர் ஆகும் வகை சொல்லி தாருங்கள். என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதுல்ல? மண்ணோர் விண்ணோர் ஆகிற வகை என்னன்னு சொல்லிக் கொடுங்க. உருவாக்கி ஜீவசுவாசம் என்னில் ஊறி உயிராய் உருவாய் இசைத்தவரே, நீர் என்னை நினைத்திட பாத்திரமான, உம் துதி சொல்லி வர பாத்திரமான, தூதர் போல நானும் வாழ சாத்தியமா? கேருபீன்களே, சேராபீன்களே, பரிசுத்தரை பாட சொல்லி தாருங்கள். கேருபீன்களே, சேராபீன்களே, பரிசுத்தரை பாட சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், ஆயத்தமாக காத்திருக்க சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள், ஆயத்தமாகி காத்திருக்க சொல்லி தாருங்கள். மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவசுவாசம் என்னில் ஊதி உயிராய் உருவாய் இசைத்தவரே,
நீர் என்னை நீனை தீட பாத்திரமான உம் துதி சொல்லி வர பாத்திரமான தூதர் போல நானும் வாழ சாத்தியமா உம்மோடு வாழ சாத்தியமா உம்மோடு நானும் வாழ சாத்தியமா மண்ணில் உருவாக்கினீங்க ஜீவசுவாசம் ஊதிட்டீங்கப்பா சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே யோபு 10:12 களிமண்ண போல என்னை உருவாக்கிய நீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவர் என்பதையும் நினைத்தருளும் யோபு 10:9 களிமண்ண போல என்னை உருவாக்குனீங்கப்பா என்னை திரும்ப தூளா போக பண்ணுவீர்னு நினைச்சிருங்க நான் உடைஞ்சிருவேன் என்றார் நான் ஒரு களிமண் சும்மாவே உடைஞ்சு போறேன் இப்ப மழை பெய்யும் போது எல்லாரும் ஏன் மழைக்கு பயப்படுறேன்னா இது மண்ணாங்கட்டி இது அது கரைஞ்சிருவோம்ன்ற பயம் அதுக்கப்புறம் சளி பிடிக்கிறது ஜுரம் வருது ஆஸ்பத்திரி போகிறது அப்புறம் இந்த மழையை பார்த்தாலே நமக்கு ஏன் பயம்னா இது களிமண் நான் சும்மாவே உடைஞ்சு போறேன் ஆண்டு வரே என்ன நினைச்சிருங்கன்றார் என்ன செய்யலாம் ஓஸ்டாக் வெண்கலம் 1960 யூரி அலெக்சேவிச் அந்த பேரெல்லாம் ஜெர்மன் பேர் வாயில வரமாட்டினது ஓஸ்டாக் வெண்கலம் 1960 யூரி அலெக்சேவிச் சகார் என்ற ரஷ்ய விண்வெளி வீரர் 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை 1:48 சுற்றி வந்தாராம் இமாலய புகழ் உலகமே பிரமிச்சு பேசுற மாதிரி அந்த பேரை மறுபடியும் சொல்ல வைக்காதீங்க எனக்கு வாயில வரல அலெக்சேவிச் சகார் 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஓஸ்டாக் விண்கலத்தை 1:48 சுற்றி வந்தாராம் வழக்கமா அவர் பைலட் பயிற்சி செய்யும் போது பயிற்சி விமானத்துல கீழே விழுந்தாராம் செத்து போயிட்டாராம் 27,000 கிலோமீட்டர் வேகம் உலகத்தையும் சுற்றி வந்த ஆள் சாதாரணமாக கவனிங்க நம்மெல்லாம் ஆண்டவரோடு நடக்கிறவங்க சும்மா விழுந்துடக்கூடாது உலகத்தை படைச்சவரோடவே நடக்கிறவங்க சும்மா எல்லாம் உடஞ்சிடக்கூடாது அதனால் என்ன நினச்சிருங்கன்னு யோபு சொல்கிற மாதிரி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஜெபம் பண்ணலாமா உயிராய் உருவாய் இசைத்தவரே நீர் என்னை நினைத்திட பாத்திரமான உம் துதி சொல்லி வர பாத்திரமான தூதர் போல நானும் வாழ சாத்தியமா வந்திடுங்க இயேசுவே தந்திடுங்க கிருபையே வந்திடுங்க இயேசுவே தந்திடுங்க கிருபையே வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது என் பேச்சாய் என் மூச்சாய் என் உயிராய் என் உணர்வாய் இருப்பவரே என் பேச்சாய் மூச்சாய் உயிராய் உணர்வாய் இருப்பவரே இருந்தவரே இருப்பவரே பரப்போகும் ராஜாவே இருந்தவரே இருப்பவரே வரப்போகும் ராஜாவே வந்திடுங்க இயேசுவே தந்திடுங்க கிருபையே வந்திடுங்க இயேசுவே
வைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சபைக்குள்ளே வந்து இந்த களிமண்ணை ஒரு கல்லாக்கி இருக்கிறார். இந்த கல் மேலே பிரச்சனை வந்தால் பிரச்சனை தான் சுக்குநூறாக போயிடணும். ஆனால் இப்போ பிரச்சனை வந்தால் நம்ம அல்லவா உடஞ்சி போகிறோம். இது அநியாயம் இல்லை. இது அதனால் என்ன வந்தாலும் நான் ஜெயிப்பேன், உறுதியாக இருப்பேன் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட சேருவோம். உயிராய் உருவாய் இசைத்தவரே, நீர் என்னை நினைத்திட பாத்திரமான, உம் துதி சொல்லி வர பாத்திரமான, உம்மோடு நடப்பது என்பது சாத்தியமா, நான் உம்மோடு நடக்க ஆசை சாத்தியமா. தோப்பனை நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான் 300 வருஷம். நாங்கள் ஏன் உங்களோட நடக்க முடியாது? நடக்க சொல்லிக் கொடுங்க. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை நீங்கள் கேட்கறதுக்காக நன்றி. இந்த வருஷமெல்லாம் பல ஜபத்துக்கு உடனே பதில், நீங்கள் உடனே பதில் தரலாம், துரிதமாக பதில் தரலாம், சீக்கிரமாக பதில் தரலாம், தீவிரமாக பதில் தரலாம். யார் யாருக்கு எப்படி பதில் வரணுமோ அதை நீ தந்து இந்த வருஷத்தை நன்மையாக முடிசூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.